सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः यं प्रव्रजन्तम् अपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि गोकर्ण उवाच अत्रैव स बहवस्सन्ति श्रोतारो मम निर्मलाः आनीतानि विमानानि न तेषां युगपत्

மனநாதி ததா தேன ஸ்திர சித்தே கிருத்தம் அத்ம் பிரமாதேன ஹதம் சோ எல்லாரும் ஒரே மாதிரி தானே கேட்டா அப்படின்னு கோகர்ணன் கேக்குறார் சோ ஸ்ரோதாரா மம நிர்மலா பகவா சந்தி அத்த கிமர்த்தம் நனீதாக ஏன் அவளை வந்து அவளுக்கு ஒரு விமானம் வரல ஏன் அவர்களை வந்து வைல வைகுண்டத்துக்கு ஐஷண்டு போகலன்னு கேட்க போக அந்த ஹரிதாசர்கள்லாம் துந்துகாரி ஐஷு போறதுக்கு நட்டு விமானத்துல வந்த அந்த ஹரிதாசர்கள் எல்லோருமே ஸ்ரவண விபேதேனா பலபேதா அத்திர சம்ஸிதா அப்படின்னு சொன்னா சோ கேட்கிற விதத்துல கேட்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி பத்து பேர் இருந்தா ஒரே மாதிரி கேக்குறது இல்லையா ஒரு வாத்தியார் வந்து நூறு பேருக்கு சொல்லி தருவாரா இருக்கும் எல்லாரும் அதே மாதிரி வரணுங்கிற அவசியம் இல்ல ஒவ்வொருத்தரும் எப்படி கேக்குறா எந்த விதத்துல கிரகிச்சுக்கிறா அவ வாளுடைய சம்ஸ்காரங்கள் எந்த விதத்துல இருக்கு எல்லாமே அதுல வந்து உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் பல ஃபேக்டர்ஸ் அதுல உங்களுக்கு இருக்கு அதனால அதுக்கு ஏத்த மாதிரிதான் நமக்கு வந்து மாற போறது பலன் சோ யதா ஸ்ரவணம் கிருத்தம் ததா மனநம் அப்படி நிறம் அத வந்து மனசுல உள்வாங்கிண்டு சிந்தனை பண்ணனும் ஸ்திர சித்தமா இருந்துண்டு யாரு பண்றாளோ அவனுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கத்தி நற்கதிங்கிறது ஏற்பட போறது அதுல வந்து இந்த கடைசி ஸ்லோகத்துல அந்த லாஸ்ட் லைன்ல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு லிஸ்ட் என்னென்ன எல்லாம் கெட்டு போகும் அப்படின்னு நிஷ்பலமா ஆகும் எப்படி இருந்தா சோ அதிருடம் ஞானம் ஹதம் அதிருடம் திருடமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஞானமானது ஹதம் பிரயோஜனப்படாது அதே உங்களுக்கு வந்து அஹ் பிரமாதேன ஹதம் ஸ்ருதம் ஸ்ருதம் கேட்டது அதாவது வித்தைங்கிறது பிரமாதேன ஹதம் பிரமாதானா ஆஹ் இது கவனம் ஒரு கேர்லெஸ்னஸ் என் ஒரு கவனம் இல்லாத நம்ம வந்து கட்டது அதாவது வித்தை வித்தையில வந்து நம்ம ஒரு கவனம் செலுத்தலைன்னா பிரமாதேன கவனம் இல்லாத தன்மையினால் ஸ்ருதம் கட்டது அல்லது படித்ததுங்கிறது ஹதம் நிஷ்பலமா ஆயிடுறது இப்ப இந்த எழுபத்தி நாலாவது ஸ்லோகத்தில இருந்தா இன்னைக்கு பார்க்கணும் உம் சந்திக்தஹா ஹி ஹதா மந்த்ரஹா வியக்ர சித்தஹா ஹதா ஜபஹா అ వైష్ణవ హత దేశ హతం శ్రాద్ధం అపాత్రకం సందిగ్ధ హతహ మంత్రహ లైన్ పతం முதல் பாதியில வந்து மந்த்ரஹாவும் இருக்கு இரண்டாவது பாதியில ஜபஹான் இருக்கு அதனால ஜப்பஹான் போட்டிருக்கிறது தான் நம்ம மந்திர உபாசனாக்கு உண்டான மந்திரத்தை எடுத்துக்கணும் முதல்ல சொல்லி இருக்கக்கூடிய மந்திரம்ங்கிறது மந்திராலோச்சனைன்னு ஒரு ராஜாவுக்கும் அரசனுக்கும் ஒரு அஹ் மந்திரிக்கும் நடக்கக்கூடிய மந்திராலோச்சனைக்கு மந்திரஹான்னு பேரு சந்தித்தஹா மந்திரஹா சந்தேகத்துடன் கூடினதான ஒரு மந்திராலோச்சனை அதஹா நிஷ்பலை நிஷ்பலம் பிரயோஜனமற்றதாக ஆகிவிடுகிறது அப்படின்னா என்ன ஒரு அரசன் வந்து மந்திரி மேல நம்பிக்கை வைக்கணும் மந்திரி சொல்லக்கூடியது மேல அவனுக்கு விசுவாசம் இருக்கணும் அதே போல ஒரு மந்திரி சொல்றத மந்திரிக்கும் இவனுக்கு நல்லத சொல்லணும்ங்கிற மனப்பான்மை இருக்கணும் கிராதார்ஜுனியத்துல சொல்லுவார் ஆஹ் என்ன ஹிதான்னய சம்ஸ்ருணுதே சகிம் சகிம் சகா சாதுன சாஸ்தி யோதிபம் ய்சம் சகிம் பிரபு அதாவது கிம் பிரபு கிம் சகாங்க அப்படின்னா அவன் கெட்ட நண்பன் அர்த்தத்துல என்ன நண்பன்ங்கிறது இந்த இடத்துல வந்து மந்திரிய சொல்றாரு சகிம் சகா சாது ந சாஸ்தி எவன் ஒருவன் சாது நன்மையை சாஸ்தி போதிப்பதில்லையோ சஹா கிம் சகா அவன் ஒரு கெட்ட நண்பன் அதே போல அந்த இதத்தை சொல்றாங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த அரசனும் கேட்கணும் அந்த இடத்துல சந்தேகப்பட்டான்னா சந்திக்தோ அதோ மந்திரா அஹ் இடத்துல மந்திரம் அந்த மந்த்ராலோசனைக்கு பிரயோஜனம் இல்லாத போயிடும் இவன் வந்து ஒழுங்கா சொல்லியிருப்பானா இல்ல நமக்கு பின்னாடி இவன் வந்து ஒரு ஒரு கூ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கானா ரெபல் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பட போறது இல்லை அதனால ஹிதாத்து யகன சம்ஸ்ருணுத்தே இந்த மாதிரி சதானுகூலேஷுஹி குருவத்தே ரத்திம் நிருபேஷ்வமாத்தியேஷுச்ச சர்வசம்பதகான்னு சொல்லுவார் பாரவி நிருபர் அரசர்களும் அமாத்தியேஷுச்ச சர்வசம்பதகா எல்லா விதமான செல்வங்களும் குருவத்தே ரதிம் அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கும்னா எல்லா செல்வங்களும் வந்து அடையும்னா என்னத்தினால சதா அனுகூலேஷு ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தருக்கு அனுகூலமா இருந்தாதான் அந்த மாதிரி நடக்கும் சோ இங்க சந்தித்தஹா மந்திரஹா ஹதா ஒரு மந்திராலோச்சனையில நம்ம சந்தேகப்பட்டோம்னா அந்த மந்திராலோசனைக்கு பிரயோஜனம் கிடையாது அதே ஜபஹா வக்ர சித்தா ஜபா ஹதா ஜபத்துக்கு வந்து வெக்ர சித்தம்னா ஒரு பிஸியா இருக்கிறதுங்கிற அர்த்தத்துக்கும் காரிய வியக்ரஹா அப்படின்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு மனசுல வந்து ஒரு அஜிடேஷன் இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க கலக்கமுற்ற ஒரு மனதை கொண்டு நம்ம ஜபம் பண்ணிண்டே இருந்தோம்னா அந்த ஜபத்துக்கு பலன் இல்லை ஏன்னா ஒரு தியான ஸ்லோகம்னு சொல்லி எதுக்காக நம்ம ஜப ஜபம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தியான ஸ்லோகத்தை சொல்றோம் அந்த தியான ஸ்லோகத்தை சொல்லிட்டுதான் நம்ம மந்திரத்தை நம்ம உபாசனை பண்றோம் அந்த ஜபத்தை பண்றோம் அந்த தியான ஸ்லோகத்தினுடைய ஒரு பர்பஸே மனசுல கொண்டு வந்து அப்படி அம்பாளை நிறுத்திக்கிறது தான் அந்த தியானத்துல நம்ம மனசை ஒருங்கிணைப்படுத்தி அம்பாளை அந்த மனசுல அந்த அந்த உருவமா நம்ம பார்த்து அப்படியே உக்காத்தி வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஜபத்தை பண்ணோம்னா அந்த அம்பாளையே பார்த்துட்டு நம்ம பண்ற மாதிரி மனசுல இருக்கணும் அப்போ வேற எந்த தாட்ஸும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது பாக்கி எல்லா சிந்தனைகளும் போய் வியக்ர சித்தகாங்கிறச்சா இங்க வந்து ஒரு கலக்கத்தோட இவா என்ன பண்ணா அங்க அடுப்புல ஏதாவது வச்சோமா இங்க குழந்தைகள் வந்தாளா இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா நமக்கு வந்து ஜபம் சித்திக்காது அது பலிக்க போறது இல்ல அதுக்குண்டான ஒரு தன்மை அதுக்குண்டான ஒரு மரியாதையை கொடுத்து உக்காத்தி வச்சோம்னா அது தானா உள்ள ஏற போறது பலன் கொடுக்க போறது அதனால வியக்ர சித்தஹா ஜபஹா ஹதஹா ஹதஹானா கொல்லப்பட்டதுங்கிறது லிட்டல் மீனிங் உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாமே நிஷ்பலம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் அவைஷ்ணவஹா ஹதா தேசகா விஷ்ணு பக்தியுடன் கூடினவன் ஒருவன் இல்லாத தேசத்தில் அந்த தேசமானது ஹதஹா நிஷ்பலம் இங்கே எல்லா விதமான பக்தியும் எடுத்துப்போம் ஒரு பக்திங்கிறது ஒரு ஆஹ் ஒரு ஸ்லோகம் கூட உண்டு என்ன நதி ராஜா ஆஹ் படித்தவன் ஒரு கோவில் இதெல்லாம் இல்லாத ஒரு ஊர்ல தங்க கூடாதும்பா இந்த இதெல்லாம் இருக்கிற ஊர்லதான் தங்கணும் ஏன்னா ஒரு நதி இருந்தாதான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும் அரசன் இருந்தாதான் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஒரு பிராமணன் இருந்தாதான் நமக்கு வந்து நல்லது நடந்துட்டு இருக்கும் கோவில் இருந்தாதான் ஒரு பக்திங்கிறது இருக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கும் ஒரு விசுவாசம் இருக்கும் அப்போ ஒரு கேஸ் இருக்காது அந்த இடத்துல அதனால அவைஷ்ணவகா வைஷ்ணவன் இல்லாத ஒரு தேசமானது ஹதஹா நிஷ்பலமா ஆயிட்டு ஷராத்தம் அபாத்திரகம் ஹதம் அபாத்திரகம் ஒரு ஆஹ் இது யோக்கியமான பாத்திரம் இல்லாத ஒருவன் அவனிடத்தில் சிராத்தம் செய்தோமே ஆனால் ஸ்ராத்தம் செய்யும் போது யாரு வந்து அத வாங்கிக்கிறாளோ அவளுக்கு வந்து யோகியதை உள்ளவாளா இருக்கணும் யோகியதை இல்லாத கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்ராத்தமானது ஹதம் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாத போயிட்டுருது சந்திக்தத மந்திர ஹதோ ஹதம் தானம் ஆச்சார ஹதம் குலம் விஸ்வாசோ தீனத்துவ பாவனா இந்த ரெண்டாவது லைன் அப்புறம் இருக்கட்டும் முதல் லைனை இந்த ஹதஹா ஹதா ஹதான் இருக்கிற அந்த ஒரு ட்ரெண்ட்லயே வந்துட்டு இருக்கு அதனால ஹதம் அஸ்ரோத்ரியம் தானம் தானம் கொடுப்பதுங்கிறது நம்ம அஹ் பிராமணர்களுக்கு உண்டான ஒரு தானம் பிரதிகிரகம் அத்தியாயனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் அப்படின்னு ஆறு வேளை கொண்ட அந்த ஒரு ஸ்ரோத்ரியன் வேதம் படித்த ஒருவன் வேதம் படி படிக்காத ஒருவனிடத்தில் தானம் செய்தால் அது வந்து நிஷ்பலம் அப்படிங்கிற அந்த காலத்து ஒரு செட்டப்ப நம்ம யோசிச்சு பாக்கணும் ஏன்னா ஒரு க்ஷத்ரியனோ வைசியனோ இப்ப நாலாவது வர்ணத்தாரோ இவா எல்லாருமே ஒரு பிரித்தியாள் அதாவது பணத்துக்காக அவ வந்து வேலை செஞ்சு அவளுடைய ஒரு அஹ் இதுக்கு பணத்துக்காக வேலை செய்வா சோ தே ஹேட் ஒரு ஒரு மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அவளுக்கு இருந்தது ஜீவனோபாயம்ங்கிறது இருந்தது ஒரு பிராமணனுக்கு வேதம் படித்தவனுக்கு இந்த ஆறு வேலை தான் அதனால அவனுக்கு தானம் கொடுத்தாகணும் தானம் கொடுத்துதான் அவனுடைய பிழப்புங்கிறது போயிட்டு இருக்கும் எஜனம் யாஜனம் அத்தியனம் அத்தியாபனம் இதுல எல்லாம் எதுலையுமே வந்து கொடுக்கல் வாங்கல் கிடையாது பைசா கொடுத்து சொல்லி தருதுங்கிறது கிடையாது அங்க பைசா கொடுத்து யாகம் பண்ணி வைக்கிறதுங்கிறது கிடையாது அந்த இடத்துல தட்சணையா வந்ததுன்னா எடுத்துப்பா அதனால தானம்ங்கிறது கொடுத்தாகணும் அஹ் மத்தவர்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி இருந்ததுனால இங்க வந்து ஸ்பெசிபிக்கா அஸ்ரோத்ரியே தானம் ஹதம் அப்படிங்கிறார் வேதம் படிக்காத ஒருவனுக்கு தானம் கொடுத்தால் அது நிஷ்பலம் ஆச்சார ஹதம் குலம் அஹ் சாரி அனாச்சார ஹதம் குலம் அனாச்சாரம் ஆச்சாரம் இல்லாமல் இருக்கக்கூடியதுனால அஹ் குலம் ஆனது ஹதம் அனாச்சாரேன குலம் ஹதம் சோ அந்த குலமானது ஒரு ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கலைன்னா ஒரு சிஸ்டம்ங்கிறது இல்லைன்னா நமக்கு ஒரு கஸ்டம்ஸ் ட்ரெடிஷன் அப்படிங்கறத நம்ம உன்ன ஃபாலோ பண்ணி ஒரு கட்டுப்பாடுல இல்லைன்னா நமக்கு வந்து அஹ் அந்த குலம்ங்கிறது அழிஞ்சு விடும் எந்த ஒரு விதத்திலயும் நம்பிக்கை இல்லைன்னா ஃபேத்துங்கிறது தான் அடிப்படை ஒரு மனுஷியாலுடைய சொசைட்டில வந்து ஃபேத்துங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த எதுலயுமே ஒரு ஃபெய்த் இல்லைன்னா அப்போ அந்த குலம்ங்கிறது அழிஞ்சுட போறது எதுவுமே கட்டுப்படுத்தி வைக்காதவாளை ஒண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆச்சாரம்ங்கிறது இருந்தாகணும் சோ அனாச்சார ஹதம் குலம் விஸ்வாசோ குருவாக்கியேஷு இப்ப வந்து பாசிட்டிவா சொல்லின்னு போறார் விஸ்வாசா குரு வாக்கியேஷு ஸ்வஸ்மின் தீனத்துவ பாவனா குரு வாக்கியேஷு குருவனுடைய வாக்கியங்களில் விஸ்வாசம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் ஸ்வஸ்மின் தீனத்துவ பாவனா தீனத்துவம்ங்கிற எனக்கு ஒன்னும் தெரியலங்கிற ஒரு அஹ் அதாவது தான் எனக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுருவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையில உட்கார்ந்தோம்னா நம்ம அந்த அந்த புத்தகத்தில இருந்தோ அந்த குருட்ட இருந்தோ எதையும் வாங்கிக்க முடியாது என்னதான் சொல்லிடுறாரு இவர்னு நம்ம உட்கார மாட்டோம் உட்கார்ந்தோம்னா அது வந்து ஏற இல்ல தி ஸ்வஸ்மின்னு தீனத்துவ பாவனா நம்ம போய் அங்க வந்து ஸ்டூடெண்டா உட்கார்றச்சே ஒரு வாத்தியார்ட்ட எனக்கு ஒண்ணும் தெரியல உங்களை தவிர எனக்கு யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு சரணாகதி மனப்பான்மை இருந்தாதான் சொல்ற பாடம் ஏறும் அதனால்தான் குரு வாக்கியேஷு விஸ்வாசகா முதல்ல வாக்கியத்துல நம்பிக்கை இருக்கலாம் அட் த சேம் டைம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றதுலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா நானும் நாலு புஸ்தகத்தை படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ சரிப்பட்டு வராது அப்புறமா படிக்கிறதுங்கிறது அடுத்தது அது மனநம் ஸ்டேஜ்ல வர வேண்டிய விஷயம் நாலு புஸ்தகத்தை படிக்கிறதுங்கிறது குருட்ட இருக்கிறச்சு சிரவணம் மாத்திரம் அந்த இடத்துல அடுத்த ஸ்டேஜ் குருவனுடைய வாக்கியங்களை கேட்ட பிறகு நாலு புஸ்தகத்தை படிக்கிறது அந்த குருவனுடைய வாக்கியத்தை நம்பிக்கை வைத்து கொஸ்டின் பண்ணணும் கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு இல்ல இல்லை எவ்ரி உபனிஷம் எல்லா உபனிஷத்துலயும் கேன உபனிஷத்துன்னு குடுத்திருக்கிறதே நம்ம கொஸ்டின் பண்ணுங்கிறதுக்காக தான் குரு வாக்கியத்தை ஏன் இப்படி என்ன இதுன்னுட்டு ஒரு மரியாதையோட இது எனக்கு புரியலங்கிற ஒரு அர்த்தத்துல நம்ம கேள்வி கேட்கலாம் தப்பு கிடையாது அதனால ஸ்வஸ்மின்னு தீனத்துவ பாவனாங்கிறார் தன்னிடத்துல தனக்கு வந்து தீனன்னா ஒரு அஹ் எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு பாவனா ஒரு மனசுல மனோ தோஷ ஜெய்வ கதாயம் நிஷ்பலா மதிஹி இது வந்து ஏமமாதி கிருத்தம் சேத்து ததாவை பலம் கேட்பதுனால என்ன பலன் எப்ப பலன் கிடைக்கும் அப்படின்னா முன்னாடியில இருந்து விஸ்வாசகா இரண்டாவது மூணாவது மனோ தோஷ ஜெயகா செய்ணங்கள் குணங்கள் இருக்கணும்னு டூ மனோதோஷ ஜெயஹா செய்வ மனோதோஷா மனசுல இருக்கக்கூடிய தோஷங்களை ஜெயிப்பது அது என்ன காம குரோத லோப மோக மத மாத்சரியம் சொல்லி இருக்கோம் இல்லையா காமம் ஆசை குரோதம் கோபம் லோபம் இது எனக்கு எனக்கே இருக்கணும்னு ஒரு அவரிஸ்ட் ஒரு கிரீடு அது ஆசைப்படுறது காமக்ரோத லோப மோக மத மாத்தர்யம் சோ இந்த மனசுல இருக்கக்கூடிய ஷட்ரிப்பு ஆறு எதிரிகளை எதிரிகள் தான் தோஷம் அந்த அதுதான் மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் அந்த தோஷங்களை ஜெயிப்பது அதுக்கப்புறம் கதாயாம் நிச்சலாம் அதிகி கதையில நமக்கு வந்து ஒரு சஞ்சலம் இல்லாத புத்தியானது இருக்கணும் விசுவாசம் ஸ்ரத்தாங்கிறது இதுதான் நிச்சலா மதிஹி குரு வாக்கியத்துல மாத்திரம் இல்ல இந்த கதையில சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோட நம்ம ஸ்திர புத்தி இருக்கணும் இந்த கதையில இந்த ஏவமாவி கிருத்தம் சேத்து இந்த நாலு விஷயங்களும் இருந்ததே ஆனால் அப்போ ததா சிரவணே பலம் சாது இந்த சிரவணத்துல நமக்கு பலன் ஏற்படு ஏற்படக்கூடும் கோகர்ண தவ கோவிந்தோ கோலோகம் தாசியதிவயம் நீ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சப்தாகிறது பண்ணணும் புனஸ்ரவ அந்தே மறுபடியும் ஸ்ரவ கேட்டதற்கு பிறகு கடைசியில் அந்தே சர்வேஷாம் எல்லோருக்கும் வைகுண்டே துருவம் வசதி சியாத்து இந்த சியாத்துங்கிறது முந்தின இருந்து நம்ம புடிச்சுட்டுருவோம் ஆஹ் சோ புனஸ்ரவாந்தே மறுபடியும் கேட்ட முடிவில் சர்வேஷாம் எல்லோருக்கும் ஏன்னா இங்க இருக்கிறவா இத்தனை பேர் இங்க சேர்ந்திருக்காளே இவாளுக்கெல்லாம் ஏன் வரலன்னு தானே நம்ம கேட்டோம் அது மாதிரி அப்படித்தானே வர்ற கோகர்ணன் கேட்டார் ஏன் வரல இவாளுக்கு அப்படின்னு அதனால புனஸ்ரவாந்தே சர்வேஷாம் எல்லோருக்குமே வைகுண்டே துவம் வசதி வைகுண்டத்தில் வசதி இருப்புங்கிறது அவளுக்கு இருக்க போறது கோகர்ண அட்ரஸ் பண்றா அந்த அஹ் அந்த இதுல வந்திருக்கா இல்லையா விமானத்துல வந்த அந்த ஹரிதாசர்கள் எல்லாருமே ஹே கோகர்ண தவ கோவிந்தவ தவ கோலோகம் தோலோகம் தாசியதி இப்ப இங்க முந்தின லைன்ல பார்த்தோம்னா வாக்கியத்துல வைகுண்டம்னு போட்டிருக்கார் ரெண்டாவது வாக்கியத்துல கோலோகம்னு போட்டிருக்கார் இது ரெண்டும் ஒன்னா வேறையா அப்படின்னா இது வேறதான் எப்படி வந்து கோவில் இப்போ கோவில் எங்க இருக்குன்னு கேட்டோம்னா அங்க இருக்குன்னு சொல்ல போறா அந்த கோவிலுக்கு போறோம் நம்ம ஆனா கோவிலுக்கு என்டர் பண்ண உடனேயே நம்ம வந்து சுவாமிய பார்த்துடுறோமோ இல்லையே ஒரு அஞ்சு பிராகாரம் திருவாரூரா இருந்தா அஞ்சு பிராகாரம் மன்னாருடியா இருந்தா ஏழு பிராகாரம் அது மாதிரி ஒவ்வொரு பிராகாரத்தை தாண்டி நம்ம உள்ள தான் சுவாமி இருக்கார் அந்த மாதிரி இங்க வந்து கோலவகம்னு எடுத்துக்கலாம் அல்லது இப்ப இதுல வந்து ஆஹ் பிரம்ம வைவர்த்த புராணத்துல வந்து ஆஹ் என்ன சொல்றார் நிராதார்த்த வைகுண்டா பிரம்மாண்டானாம் பரஹா வரஹ அதாவது வைகுண்டம்ங்கிற ஒரு லோகமானது பிரம்மாண்டங்களை காட்டிலும் அஹ் ஒசத்தியான நிராதாரமான ஆதாரம் இல்லாத ஒரு ஒரு உலகமானது இருக்கிறது அந்த இடத்துல அதுக்கப்புறம் தத் பரஹாச்சாபி கோலோகா பஞ்சாஷத் கோடி யோஜனாது பஞ்சாஷத் ஐம்பது கோடி யோஜன தூரத்துல வைகுண்டத்தை காட்டிலும் வசத்தியான ஒரு இடத்துல கோலோகம்னு இருக்கு அப்படின்னு சொல்றார் பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கு இந்த இதுக்கு வந்து கோலோகாங்கரிச்சு அஹ் ஆஹ் கௌஹ ஜோதிர்மயமான ஒரு புருஷகா தியுபத்திக்கு சொல்றேன் அதனுடைய அர்த்தத்துக்கு கோலோகாங்கிறச்சே கௌஹு ஜ புருஷா தசிய தஸ்ய லோகா தசிய ஸ்தானம் சோ ஒரு ஜோதிர்மயமான பிரம்மஸ்வரூபம் இருக்கக்கூடிய ஒரு உலகத்திற்கு கோலோகம்னு பேரு அப்ப கோவிந்தா கிருஷ்ணன் சாக்ஷாத் ஸ்வயமேவ தானாகவே ஹே கோகர்ண தவ கோலோகம் தாசியதி உனக்கு கோலோகத்தை கொடுத்துருவா சோ இவாள்லாம் வந்து சிரவணம் பண்ணா சப்தாக சிரவணம் அந்த அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா அதனால வைகுண்டே வசதி துருவம் கட்டாயம் அவளுக்கு வந்து வைகுண்டத்துல ஒரு இது இருக்கும் இடம் இருக்கும் அவளுக்கு உனக்கு நேர விஷ்ணு வந்து கோலோகத்தை கொடுத்துட போறாரு அப்படின்னா அவரோட பக்கத்துல நம்ம உள்ள போய் கர்ப்பகிரத்துல சுவாமியோட உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அது அந்த ஒரு ஒரு ஃபீல் கோவிலுக்குள்ள போனாலே நமக்கு வந்து மனசுல ஒரு சாந்தி இருக்கும் நம்ம நல்ல இடத்துக்கு வந்திருக்கோங்கிற தோணும் உள்ள போய் கர்ப்ப கிரகத்துக்கிட்டயே போய் அங்க வந்து சுவாமி பக்கத்துல அப்படி உக்காந்து அப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா அதனுடைய ஒரு எஃபெக்ட் தானே அந்த மாதிரி கோகர்ணனுக்கு அப்படி ஒரு ஒரு ஸ்தானம் கொடுக்க போறார் ஆஹ் இதுல பார்த்தோம்னா துவைத்த சித்தாந்தத்துல அவளுக்கு வந்து கிரடேஷன் உண்டு தாசர்கள்ல பக்ததாசர்கள் பக்தர்களுக்கு வந்து கிரடேஷன் போட்டுருவர் இத்தனை படிச்சா இவ்வளவு இந்த ஸ்தானத்துல இருப்பா அதுக்கு மேல் ஸ்தானத்துல இவா இருப்பா அதுக்கு மேல் ஸ்தானத்துல இவா இருப்பா சுவாமி பக்கத்திலேயே கிருஷ்ணருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறவா இவா இவா அப்படின்னுட்டு உங்களுக்கு வந்து கிரடேஷன் உண்டு பக்தர்களுக்குள்ள அதுதான் இங்க காமிக்கிறார் புனஸ்ரவாந்தே சர்வேஷாம் வைகுண்டே வசதி த்ருவம் கோகர்ண தவ கோவிந்தா ஸ்வயம் கோலோகம் தாசியதி தானே வந்து கொடுத்துட போறார் ஏவ உக்வா யயு சர்வே வைகுண்டம் ஹரி கீர்த்தனாக இவ்வாறு கூறிவிட்டு சர்வே ஹரி வைக்குண்டம் வைகுண்டம் யயு ஹரி ஹரியினுடைய கீர்த்தனத்தை செய்யக்கூடியவர்கள் கீர்த்தனம்ங்கறிச்சு அதை திருப்பி திருப்பி பகவான் நாமாவ சொல்லின் இருக்கக்கூடியவா ஹரி கீர்த்தனம் செய்யக்கூடியவர்கள் சர்வே அந்த ஹரிதாசர்கள் யாரெல்லாம் விமானத்துல துந்துகாரி ஐஷன் போறதுக்காக வந்தாலோ அவர்கள் எல்லோருமே வைகுண்டம் யயுகு வைகுண்டத்திற்கு சென்றார்கள் ஸ்ராவணே மாசி ஆவணி மாசத்துல கோகர்ணஹா புனகா கதாம் ஊச்சே மறுபடியும் கோகர்ணன் இந்த கதையை கூறினான் உம் திருப்பியும் ரெண்டாவது ரெட்டாத்தரவர் ஆஹ் சொன்னார் கோகர்ணன் சப்தராத்ரவத்தியும் பூயா ஷிரவணம் தை கிருதம் புனகா கதா சமாப்தோ எத் ஜாதம் ஸ்ரூயதாம் தச்ச நாரதா சோ இந்த இடத்துல வந்து நாரதான்னு டு அட்ரஸ் பண்றார் இப்பதான் யாரு அப்போ சனத்குமாரர்கள் இந்த கதையை சொல்லின்னு இருக்கா நமக்கு இத்தனை நேரம் அந்த கான்வர்சேஷன் ட்ரீ ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா சோ சனத்குமாரர்கள் நாரதருக்கு சொல்றாங்க சப்த ராத்திரவதி பூயகா தைகி சிரவணம் புனகா கிருதம் சப்த ஏழு ராத்திரிகள் கொண்டு அதாவது ஏழு ஏழு நாட்கள் அல்லது ஏழு ராத்திரிகள் கொண்டது பூயகா மறுபடியும் புனகா இது என்ன ஏது எதுக்காக ரெண்டு பூயாக இருக்கு எதுக்காக இன்னொரு புனகா இருக்கு எல்லாம் கேக்க வேண்டாம் முன்னாடியே சொல்லிருக்கேன் சோ தைஹி அவர்களால் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த சேர்ந்தா இல்லையா எல்லாரும் அந்த சேர்ந்து கேட்கறதுக்காக ரெடியானாலே அவர்கள் எல்லோருமே ஸ்ரவணம் புனகா தைகி கிருதம் அவர்களால் மறுபடியும் கேட்டார்கள் அவர்கள் கேட்டார்கள் கோகர்ணன் கூறினதை சோ ஹே நாரத கதா சமாப்தோ எது ஜாதம் தச்ச ஸ்ரூயதாம் கத முடிவுல என்ன நடந்ததுங்க சொல்றேன் கேளு என்ன நடந்ததோ அப்படின்னு சனத்குமாரர்கள் கத முடிவில் என்ன நடந்ததோ அதை கேள் நாரதா விமானி சக்தை ஹரிஹி ஆவிர் பூவ ஜெயசப்தா நமசப்தா தத்த ஆசன் பஹவா ததா ஹரிஹி ஆவிர்பபுவ எல்லாரையும் ஐஷன் போனமோ இல்லையோ அதனால எல்லாருக்கும் எல்லாரையும் ஐஷன் போறதுக்கு உண்டான விமானங்களுடன் பக்தர்களுடன் கூட ஹரிஹி ஆவிர்பபுவ பூவ சாட்சாத் ஹரி அங்க வந்து காட்சி அளித்தான் ஜெயசப்தாக ததா ஆசன் தத்ர அங்கு அந்த ஸ்தலத்தில் பகவா ஜயசப்தாக நமசப்தாக ததா ஆசன் அன்வயம் அப்படி தத்த அங்கு அந்த ஸ்தலத்தில் ததா அப்பொழுது பல ஜயசப்தங்களும் நமச்சப்தங்களும் ஜெயசப்தம்னா ஜெய ஜயா ஹரி அதுக்கப்புறம் இப்ப நமோ பகவதே வாசுதேவாய என்ன நமஷ் என்னென்ன என்னென்னலாம் உண்டோ ஒரு கோலாகலம் ஆரவாரம் அஹ் இதெல்லாம் நடந்தது பெரிவா வர்றச்சே நம்ம வந்து எப்படி ஜெய ஜெயசங்கராங்கிற மாதிரி எல்லாம் உடனே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிடுவா இல்லையா அந்த மாதிரி இங்கேயும் ஒரு ஆனது ஏற்பட்டது சுவாமி வந்ததுனால ஹரிஹி ஆவிர் பபுவ சோ விமானங்களுடன் பக்தர்களுடனும் ஹரிஹி ஆவிர் பபுவ விஷ்ணு அங்க வந்தார் ஜெயசப்தாகா நமஷ் சப்தாக ஜெய கோஷங்களும் நமஹா எனும் கோஷங்களும் அங்கு பலது ஏற்பட்டது அந் அப்பொழுது பாஞ்சஜன்ய தனிம் சக்கரே ஹர்ஷாத்து திரஸ்வயம் ஹரிஹி கோகர்ணம் சமலிங்க அகரோத் ஹரிஹி பாஞ்சிம் சக்கரே ஹர்ஷாத் சந்தோஷத்தினால் தற்பு ஹரிஹி ஸ்வயம் தானாகவே த தானே அந்த பாஞ்சஜன்யம் எனும் அவருடைய அந்த இது இருக்கும் இல்லையோ அஹ் ஷங்கு பாஞ்சஜன்யம்ங்கிறது அஹ் கிருஷ்ணருடைய ஷங்கு அந்த பாஞ்சஜன்ய துவனிம் சக்கரே அந்த கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சங்கு சங்கத்வனி சங்கநாதத்தை செய்தார் ஹர்ஷாத்து சந்தோஷத்தினால கோகர்ணம் து சமாலிங்க கோகர்ணனை ஆலிங்கனம் செய்து ஹரிஹி ஸ்வசரிசம் அகரோது தன்னை போல் ஒப்ப இருக்கும் ஒரு சரீரத்தை அஹ் அந்த கோகர்ணனுக்கு கொடுத்தார் சோ ஹரிகி விஷ்ணு கோகர்ணனை கோகர்ணனை சமாலிங்கிய ஆலிங்கனம் செய்து அகரோது அப்போ சாயுஜ்யம் சாமீப்பியம் சாயுஜ்யம் முதல்ல வந்து அந்த சாலோகம் கொடுத்துட்டார் அத சாலோகம்னா ஆலோகம் தானே உம் தப்பா சொன்னேன்னா இல்ல கரெக்ட் தான் அவர் போல இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை கொடுத்துட்டார் சோ ஸோ சதிருஷம் கோகர்ணம் ஹரிஹி அகரோது க்ஷணாத் சுரோத்ருன்னு அந்யான் அந்யானு மத்த அங்க இருக்கக்கூடிய சுரோதா கேட்பவர்கள் எல்லோரையும் கனஷ்யாமானு அப்படி நல்ல கருத்த மேனையுடையவனாகவும் உடையவர்களாகவும் பீத்த கௌஷேய வாசாஹா பீத்த கௌஷேயங்கிறது இது பட்டு ஆஹ் அதாவது கோஷே பவம் கௌஷேயம் கோஷம்னா இந்த பட்டுப்பூச்சி ஒரு ஒரு கோஷத்துக்குள்ளதானே இருக்கும் அந்த பட்டுப்பூச்சிங்கிறது அந்த கோஷம்னா ஒரு கவர் ஒரு ரீத் ஷீத் மாதிரி இருக்கும் இல்லையோ அதுக்கு கோஷகானு பேரு சோ கோஷே பவம்னு கௌஷேயம்ங்கிற வேர்டு வந்து அந்த பட்டுப்பூச்சில இருந்து வர்றதுனால அந்த அதனுடைய அந்த கொக்கூன்ல இருந்து வர்றதுனால அதுக்கு வந்து கௌஷேயான்னு விட்டு பட்டுக்கு பேரு பீத கௌஷேய வாசசகா வாசசகா வஸ்திரம் சோ நல்ல பீதாம்பரதாரியாக அவர்களை செய்தான் ஹரிஹி க்ஷணாத்து சக்கரே தான் சர்வான் ஸ்ரோத் மத்த கேட்பவர்கள் எல்லோரையும் கணசியமான உடையவர்களாக பீத்த கௌஷேயவாசாக பீதாம்பரதாரிகளாக கிரீட்டினா கிரீட்டம் வைத்து கொண்டிருப்பவர்களாக குண்டலினகா நல்ல மகர குண்டலம் போட்டு இருக்கிற மாதிரி எப்படி துந்துகாரியை வந்து வர்ணிச்சாரோ அதே போல திவ்ய ரூபமாக எல்லாருக்கும் ஒரு திவ்ய ரூபத்தை இங்க ஹரிஹி க்ஷணாத்து சக்கரே ஒரு க்ஷண

ஏ ஸ்திதாக எவர்கள் இருந்தார்களோ ஜீவாக எந்த எல்லாம் அந்த கிராமத்தில் இருந்தார்களோ ஆஷ்வ சாண்டால ஜாத்தையாக இது ஆ ஸ்வ சாண்டாள ஜாத்தையா அந்த இடத்துல பிரிச்சுருங்கோ இன்னும் ஆங்கிறது தனியா வரையில் அப்படிங்கிறது அர்த்தம் பிரபிருதி சோ ஸ்வ சாண்டால ஜாதி பிரபிருத்தின்னு அர்த்தம் சோ அஹ் இப்ப ஆ ஜன்ம ஆ ஜென்ம சுத்தம்ங்குறமோ இல்லையோ எப்படி வந்து ஜென்மத்தில இருந்து பிறந்தத்திலேருந்து சுத்தமா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சோ அதனால அஹ் ஆ ஸ்வ சாண்டாள ஜாதய ஜீவாக ஏ தத் கிராமே ஸ்திதாகா அந்த கிராமத்தில் எந்த ஜீவர்கள் அதாவது ஸ்வ நாய் முதல் சாண்டாள ஜாதி முதல் எல்லா ஜீவன்களுமே அந்த கிராமத்தில் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் தே அப்பி கோகர்ண கிருபையா கோகர்ணனுடைய கிருபையினால் விமானே ஸ்தாபித்தாகா விமானத்துல வைக்கப்பட்டார்கள் என கண்ணன் வறட்சையே எக்கச்சக்கமான விமானங்களோட கூட வந்தா அதனால தத் கிராமே ஏ ஜீவாக ஆ ஜாதயா தே விமானே ஸ்தாபித்தாக கோகர்ண கிருபையா ததா சோ ததா அப்பொழுது கோகர்ணனுடைய கிருபையினால் எல்லோருமே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் நாய் முதுக்கொண்டு எல்லா ஜீவராசிகளும் யார் யாரெல்லாம் அந்த சிரவணம் கோகர்ணனுடைய கிருப்பையினால யார் யாரெல்லாம் திருப்பியும் கேட்டாலோ அவர்கள் எல்லோரையும் இந்த மா இந்த விமானத்துல வைத்து விட்டார்கள் ஹரி வச்சான் இல்லையா தே ஸ்தாபிதாக பிரேஷிதாக ஹரிலோகே தே எத்த கச்சந்தி யோகினா கோகர்ணேன ச கோபால கோலோகம் கோபவல்லபம் கதா ஸ்ரவணதா பிரீத்தா நிர்யய் பக்தவத்சலா அது வரைக்கும் இருக்கு இந்த இடத்துல முந்தின ஸ்லோகத்தோட சேர்த்து அப்போதான் அண்மையும் வருது இல்லைன்னா வரமாட்டேங்கிறது பிரேஷித்தாக ஹரிலோகே தே எத்த யோகினா கச்சந்தி எத்திர எந்த உலகத்திற்கு யோகிகள் செல்கிறார்களோ தத்ர தே தத்த ஹரிலோகே தஸ்மின் ஹரிலோகே அந்த ஹரியனுடைய உலகத்தில் பிரே உலகத்திற்கு பிரேஷித்தாக அங்கு அனுப்பப்பட்டார்கள் இப்ப இந்த கிராமத்துல இருந்த அத்தனை ஜீவராசிகளுமே எங்க யோகிகள் போறதுக்கு ஒரு யோகியதை உடைய அந்த ஹரிலோகத்திற்கு இவர்கள் எல்லோரும் சென்றார்கள் எத்த யோகினா கச்சந்தி எங்கு யோகிகள் செல்கின்றார்களோ தே தேங்கர்ச்சே முந்தின ஸ்லோகத்திலிருந்து ஜீவாகாவ எடுத்துக்கணும் அந்த ஜீவர்கள் எல்லோருமே ஹரிலோகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் இங்க அடுத்தது என்ன சஹா கோபாலஹா

கோகர்ணேன சகா அந்த இடத்துல அந்த சஹாங்கிறது இல்ல அந்த கூட அப்படிங்கிற அர்த்தத்தோட இருக்கக்கூடிய அந்த சஹாங்கிறது வேணும் சோ இந்த இந்த ஸ்லோகத்துல இருக்கிற சஹாங்கிறது அந்த கண்ணன் சஹா கோபாலஹா அந்த கோபாலன் விஷ்ணுவானவர் கோகர்ணேன சஹா கோகர்ணனுடன் கூட கோபவல்லபம் கோலோகம் நிரியய் கோப வல்லபம் கோபர்களுக்கெல்லாம் பிரியமாக இருக்கக்கூடிய கோலோகம் ஏன்னா கோபிகைகள் கோபர்கள் எல்லாருமே நித்தியமா அவனோட அந்த கோலோகத்துல இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் நமக்கு பாகவதத்துல இருந்தே தெரியறது சோ கோப வல்லபம் கோபர்களுக்கெல்லாம் பிரியமான கோலோகம் அந்த கோலோகம் எனும் இடத்திற்கு நிரய் கிளம்பினார் யாரோட கோகர்ணனோட எப்படி அப்படின்னா கதா ஸ்ரவணதா பிரீதா பக்தவத்சலா கதாஸ்ரவணதா கதையை கேட்டதனால் இந்த கோகர்ணன் சொன்ன இந்த கதையை கேட்டதுனால பிரீத்தகா சந்தோஷம் அடைந்தவரான ஹரிஹி பக்த வட்சலகா பக்தர்களுக்கு பிரியமானவன் வாத்சல்யம் வட்சம் லாத்தி தி வட்சலகா குழந்த போல ஆஹ் இது பண்றார் அரவணைக்கிறார்ன்னுட்டு பகவானுக்கு வந்து அஹ் பால் நினைந்துட்டும் தாயினும் சால பறிந்தும் அம்மாவை விட ஒரு வாத்சல்யம் ஜாஸ்தின்னா பகவானுக்கு தான் நம்மள இடத்துல பக்த வ்சலகா சஹா சோல பக்த வ்சலகா சஹா கோபாலகா கதாசிரவணத்தஹா கதையை கேட்டதனால் பிரீத்தஹாசன்னு அவருக்கு சந்தோஷம் அடைந்தவராக உடனே கோகர்ணனோட கூட கோலோகத்துக்கு கிளம்பிட்டார் கோப வல்லபம் கோலோகம் கோபர்களுக்கெல்லாம் பிடித்தமான நித்தியம் அங்க வந்து கோபிகைகளும் கோபர்களும் இருந்துட்டு இருக்கா அந்த இடத்துல அப்படிப்பட்ட கோலோகத்திற்கு கிளம்பினார் எப்படி அதுக்கு கம்பேரிசன் வந்து அயோத்தியா வாசினா பூர்வம் யதா ராமேண சங்கதாக ராமன் சரையூல போனதுக்கு அப்புறம் யோகத்தினால ஏன்னா இதுல வந்து பல பேர் ராமன் வந்து சூசைட் பண்ணிட்டாம்பா அதெல்லாம் இல்ல யோகத்தினால தன்னுடைய விட்டு போகக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடையவர்கள் அந்த யோகத்து யோக பலம் அது ஒவ்வொருத்தரும் அந்த ரகுவம்சத்துல இருக்கிறவாளுக்கு இருக்குன்னா சாட்சாத் விஷ்ணுவனுடைய பரம அவதாரமான அந்த ராமனுக்கு வந்து என்ன எப்பேற்பட்ட சக்தி இருக்கணும் ராமேண எவ்வாறு ராமன் வந்து இதுக்கு போனதுக்கு அப்புறம் வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அயோத்தியில இருக்கக்கூடிய அத்தனை வாசி வாசிகளும் அயோத்தியா வாசிகள் அத்தனை பேரும் எப்படி ராமனுடன் சேர்ந்தார்களோ அது போல இங்க வந்து ஹரியுடன் அத்தனை பேரும் அங்க கேட்டவா கதையை கேட்டவர்கள் அத்தனை பேரும் போய் சேர்ந்தார்கள் அயோத்தியா வாசிநா பூர்வம் ராமனுடன் எவ்வாறு அயோத்தியா வாசிகள் அத்தனை பேரும் பூர்வம் சங்கத்த சேர்ந்தார்களோ அதுபோல இங்க வந்து பிரீத்தோகர்ண சக நிரயம் கோகர்ணனையும் தே கலம்பினர் கோலோகம் யோகி துர்லபம் எத்த சூரிய சோமசிய சித்தாந்தம் நதி கதா तं लोकं हि गतास्ते तु श्रीमद्भागवतश्रवात् तथा कृष्णेन नीताः कृष्णेन ते नीताः मननादि तथा तेन स्थिरचित्ते कृतं वृषम् अदृढं च हतं ज्ञानं प्रमादेन हतं श्रुतं संदिग्धो हि हतो मन्त्रः व्यग्रचित्तो हतो जपः अवैष्णवो हतो देशो हतं श्राद्धम् अपात्रकम् हतमश्रोत्रिये दानम् अनाचारहतं कुलं विश्वासो गुरुवाक्येषु स्वस्मिन् दीनत्वभावना मनो दोषजयश्चैव कथायां निश्चला मतिः एवमादिकृतं चेत् स्यात् तदा वै श्रवणे फलं पुनश्श्रवान्ते सर्वेषां वैकुण्ठे वसतिर्ध्रुवम् गोकर्ण तव गोविन्दो गोलोकं दास्यति स्वयम् एवमुक्त्वा ययुः सर्वे वैकुण्ठं हरिकीर्तनाः श्रावणे मासि गोकर्णः कथा मूचे तथा पुनः सप्तरात्रवतीं भूयः श्रवणं तैः कृतं पुनः कथासमाप्तौ यज्जातं श्रूयतां तच्च नारद विमानैः सह भक्तैश्च हरिराविर्बभूवः जयशब्दा जयशब्दानमशब्दाः तत्रासन् भावस्तदा पाञ्चजन्यध्वनिञ्चक्रे हर्षात् तत्र स्वयं हरिः गोकर्णं तु समालिङ्ग्य अकरोत् स्वसदृशं हरिः श्रोतृन् अन्यान् घनश्यामान् पीतकौशेयवाससः किरीटिनः कुण्डलिनः तथा चक्रे हरिः क्षणात् तद्ग्रामे ये स्थिता जीवाः आश्वचाण्डालजातयः विमाने स्थापितास्तेऽपि गोकर्णकृपया तदा प्रेषिता हरिलोके ते यत्र गच्छन्ति योगिनः गोकर्णेन स गोपालो गोलोकं गोपवल्लभम् कथाश्रवणतः प्रीतो निर्ययौ भक्तवत्सलः अयोध्यावासिनः पूर्वं यथा रामेण सङ्गताः तथा कृष्णेन ते नीता गोलोकं योगिदुर्लभम् यहाँ सूर्यस्य सोमस्य से सिद्धां करा